புதுச்சேரியில் புயல் காரணமாக நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் முக்கியமான சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். புயல் காரணமாக நேற்று இரவு முழுவதும் புதுச்சேரியில் மழையானது கொட்டி தீட்டது. அதாவது அதிகப்படியான மழையானது புதுச்சேரியில் பதிவானது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் முக்கியமான சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை மற்றும் காற்றின் காரணமாக பல மரங்கள் வந்து வேரோடு சாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் மரக்கிளைகள் கிளந்ததால் பல்வேறு மின்கம்பிகளில் அங்கே பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சாலைகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அதிக அளவில் மழை தண்ணீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்பு சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த முக்கியமான ஒரு சாலை குறிப்பாக இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அதாவது இந்திரா காந்தி சிக்னல் அருகே இருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் புதுச்சேரி சாலை, இந்த சாலை பொறுத்த வரைக்கும் தண்ணீரானது அதிக அளவிலான தண்ணீர் அதாவது வழக்கத்துக்கு மாறாக இந்த வழக்கமாக மழை பெய்யும் போது தண்ணீர் வந்து ஓரளவுக்கு இந்த சாலையில் வந்து நிற்கும். தற்போது இந்த நேற்று புயலின் காரணமாக நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக தண்ணீர் அதிக அளவிலான தண்ணீரானது இந்த சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகினர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் இங்கு வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து சந்திச்சு வந்துட்டுருக்கு. புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வந்து இருந்தாலும் அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் வந்து ஊழியர்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். சார், தண்ணி என்ன ரோட்டில் இருக்குது, எப்படி இருக்குங்க? தண்ணி நிறையா இருக்குது சார், வண்டிகள்லாம் போகிறதுலாம் சிரமமாக இருக்குது. எந்த பக்கமும் எல்லாம் தண்ணி சூழ்ந்ததுனால போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாகனமும் தள்ளிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த கடற்கரை சாலை, நெல்லிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை, அதே போல் ராஜீவ்காந்தி சிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் தண்ணீர் அதிக அளவிலான தண்ணீர் சாலைகளில் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புயல் காரணமாக பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சாலைகளில் தேங்கியிருக்கிற இந்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதிகளில் வந்து ஏற்பட்டிருக்கு. தற்போது இங்கே பொறுத்த வரைக்கும் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான் தற்போது இந்த தண்ணீர் அளவாக ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழை ஆனது பதிவாகி இருந்தது. தொடர்ச்சியாக தற்போது மேகமூட்டமுடன் காட்சியாக அவ்வப்போது விட்டு விட்டு மழையானது பெய்து வருகிறது. இந்த புயலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாத போதிலும் இந்த சாலையில் தேங்கியிருந்த தண்ணீரால் புதுச்சேரி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், புதுச்சேரி.